விழுப்புரம் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரலையை பார்ப்போம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்போம். சுரேஷ், விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நாடு முழுவதும் திறக்கப்பட்டு ஆங்காங்கே குழந்தைகள் சொட்டு மருந்து வழங்கும் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 1437 மையங்களில் சுமார் 1,54,531 குழந்தைகளுக்கு இந்த சொட்டு மருந்தானது இந்த வழங்கப்பட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது அந்த சொட்டு மருந்து வழங்கும் முகாம்கள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் அருகே உள்ள கோனூர் கிராமத்தில் அந்த முகாமினை தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளார். இந்த முகாம்கள் அனைத்தும் முழு அடிப்படை வசதிகளோடு அந்த 1437 மையங்களும் அனைத்து பணியாளர்களும் நிரப்பப்பட்டு இந்த குழந்தைகளுக்கான சொட்டு மருந்து வழங்கும் முகாம்கள் தொய்வின்றி நடைபெற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் சுகாதாரத்துறை சார்பிலும் முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் தான் நாம் தற்பொழுது இந்த சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தொடக்க விழாவினை நாம் தற்பொழுது நேரிலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சொட்டு மருந்தினை வழங்கி அவர்களுக்கான ஊட்டச்சத்துக்களையும் பரிசுகளாக இங்கே வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் ஏற்கனவே சொட்டு மருந்துகள் போட்டிருந்தாலும் அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து போடலாம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளனர். அந்த வகையில் ஏற்கனவே சொட்டு மருந்து போட்டவர்களும் இங்கே 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் இங்கே ஏராளமான குழந்தைகளை பெற்றோர்கள் இங்கே அழைத்து வந்து ஆர்வமுடன் சொட்டு மருந்து போடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முகாமும் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தலைமையில் இந்த முகாமானது தொடங்கப்பட்டுள்ளது. அந்த முகாமினை தான் தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்துள்ளார். இப்பணிகள் தொடர்ந்து அனைத்து மாவட்டம் முழுவதும் சீரிய முறையாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் நம்மிடையே தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தான் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மட்டுமின்றி அனைத்து பேருந்து நிலையங்கள், அதாவது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாமானது திறப்பதற்கான ஏற்பாடுகள் அதிகாலை முதலே செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி அரசு மருத்துவமனைகள், துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், அது மட்டுமின்றி தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள குறிப்பாக விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டை உள்ள சுங்கச்சாவடிகளிலும் இந்த குழந்தைகளுக்கான சொட்டு மருந்து வழங்கும் முகாம்கள் இங்கே வந்து காலையில் துறக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது அந்த இடத்திலும் குழந்தைகளுக்கான சொட்டு மருந்து வழங்கும் பணிகள் தற்பொழுது சீரிய முறையில் நடைபெற்று வருகின்றன. அதற்கான விரிவான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு எவ்வித பாதிப்பும் வரக்கூடாது, குழந்தைகள் நோயின்றி வாழ வேண்டும் என பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டு தமிழக சுகாதாரத்துறை சிறப்பான முறையில் சீரிய முறையில் செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது இந்த சொட்டு மருந்து வழங்கும் முகாமும் தமிழகம் முழுவதும் சுகாதாரத்துறையால் சீரிய சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் மூலம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் நம்முடைய தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் இந்த முகாமினை தொடங்கி வைத்து மாவட்டம் முழுவதும் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும், தொய்வின்றி சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், இன்று மட்டுமில்லாமல் சொட்டு மருந்து இன்று போட இயலாதவர்கள் நாளையும் சொட்டு மருந்து போடலாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடுகள், அதற்கு உரிய ஏற்பாடுகள், மருந்துகள் தொய்வின்றி கிடைக்க வேண்டும் என்று ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி விரிவான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் செய்யப்பட்டு அந்த பணிகள் தான் தற்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறதானது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.